இந்து தர்மத்தில் ஒன்று. ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு என்று ஒரு பாடல் இருக்கிறது. இதே போன்று ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்ற கருத்தும் இருக்கிறது. இவையெல்லாம் ஞானவான்களின் வாக்கியங்களாகும். இதிலிருந்து தெய்வம் ஒன்று என்ற நிலை தெரிகின்றதல்லவா? மானிடர் பிறப்படுத்த நாங்கள் எக்காரியத்தை தொடங்குவதற்கு முன்னரும் ஒருகை முகத்தான் ஆகிய பிள்ளையாரை வணங்குவோம். இந்த பிள்ளையாரை ஒற்றை கொம்பன் என்றும் அழைப்போம். ஏன் அப்படி? பிள்ளையார் மகாபாரதத்தை எழுதுவதற்காக தனது ஒற்றை கொம்பை முறித்தார் அல்லவா? மிச்சமுள்ள ஒற்றை கொம்புடன் இருப்பவர் ஆதலால் அவரை ஒற்றை கொம்பன் என்று அழைக்கிறோம். நக்கீரரும் தனது பாடலிலே விநாயகரை ஒற்றை கொம்பன் என்றே குறிப்பிடுகிறார். இதேவேளை மாணிக்க வாசகர் கடவுள் பற்றி குறிப்பிடுகையில் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்று கடவுளின் ஒருமைத்தன்மையை சொல்கிறார். கந்தபுராணம் பாடிய கச்சியப்பர் பாடல் ஒன்றில் அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் என்று ஒருமைத்தன்மையை சுட்டிக்காட்டுகிறார். கந்தபுராணத்திலே வேலவனின் தனிச்சிறப்பு பற்றி ஒன்றொரு முதல்வன் ஆகி என்று தெரிவிக்கப்படுகிறது. திருமூலர் பாடிய திருமந்திரத்தின் கடவுள் வாழ்த்து பாடலில் ஒன்றவன் தானே என்றும் இறைக்கு ஒரு பச்சிலை பசுவிற்கு ஒரு வாயுரை என்றும் குறிப்பிடப்படுகிறது. இனி தில்லையிலே நடனமாடும் நடராசனை பாருங்கள். ஐந்தொழிலை குறிக்கும் இந்த நடனத்திலே ஒரு காலை தூக்கி நின்றாடும் தெய்வமாய் காட்சி தருகின்றார். சிவன் வேறு சக்தி வேறு என்று கூறுவர் சிலர். ஆனால் சிவனும் சக்தியும் ஒன்றே. ஏனெனில் சிவன் இன்றி சக்தி இல்லை, சக்தி இன்றி சிவன் இல்லை. இத்தன்மை அர்த்தநாரீஸ்வரர் வாயிலாக தெளிவுபடுத்தப்படுகிறது. ஓம் என்பது உங்களுக்கு தெரியும். இது பற்றி ஓங்காரத்துள்ளே ஒரு மொழி என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். இந்த ஒரு மொழிதான் சிவாய நம என்னும் ஐந்தெழுத்தாகும். இதனை பஞ்சாட்சர மந்திரம் என்று கூறுவர். சைவ சித்தாந்தத்திலே மூவகை ஆன்மாக்கள் பற்றி சொல்லப்படுகிறது. அவற்றுள் ஒரு மலத்தார் என்று விஞ்ஞானகலரை சுட்டுகிறார்கள். அந்த ஒரு மலம் மூலமான ஆணவமே. இந்த பிரிவுகள் பற்றி திருவருட் பயனிலே தெளிவுபடுத்துகிறார் உமாபதி சிவாச்சாரியார். கோயில்களிலே தீபம் காட்டும் பொழுது கற்பூர தீபமும் நெய்த்தீபமுமாக ஒற்றை தீபங்கள் காட்டப்படுவதை தரிசனத்தில் காணலாம். நாளும் கோளும் பற்றி நாயன்மார்கள் சொல்லி வைத்துள்ளார்கள். இதிலிருந்து எமது சமயமும் பானசாஸ்திரமும் இணைந்தவையே என்பது தெளிவாகிறது. கிரகங்களிலே முதலாவதாக வருவது சூரியன். நட்சத்திரங்களிலே முதலாவதாக இருப்பது அச்சுவினி. எண் சாத்திரப்படி எண் ஒன்றை சூரியனுக்கு ஒப்பிடுகிறார்கள். பத்தில் பூஜ்யத்தை விளக்கினால் எஞ்சுவது ஒன்றுதான். இந்த சூரியனும் ஒற்றை சில்லுடைய தேரிலே பவனி வருவதாக சொல்வார்கள். எனவே ஒன்றே கடவுள், அன்பே சிவம், பரம்பொருள் ஒன்றே.